ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது தெரியல சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பவர் டைரக்டர் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஆப்பில் தான் எப்படி வந்து வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஆப் ஓப்பன் பண்ணதோடு இப்படி தான் இருக்கும். அதில் நியூ ப்ராஜெக்ட்னு கேட்குது பாருங்கள், ப்ளூ கலரில். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் நேம் கேட்கும், அது தேவையில்லை. அதுக்கு கீழே வீடியோட ரேஷியோ கேட்கும், அது ஃபஸ்ட்லேயே இருக்குது பார்த்தீங்களா, 16:9 அப்படின்னு. அந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கேலரி போய்டும். கேலரியில் எந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய கேலரியில் ஃபஸ்ட்லேயே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வீடியோ 25 செகண்ட் வீடியோ, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணதோட ப்ளூ கலரில் இது மாதிரி வந்துடும், கூடவே ப்ளஸ் சிம்பிளும் காமிக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதோட அந்த வீடியோ அப்படியே கீழே வந்துடும். இப்போ பாருங்கள், நான் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதோட வீடியோ கீழே வந்துருச்சு. கீழே வந்து இந்த வீடியோவை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் இங்கே ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது ட்ரிம் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் அது. இந்த 25 செகண்ட் வீடியோவை நீங்கள் 10 செகண்ட், 20 செகண்ட் உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல நீங்கள் வச்சு ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் கீழே பாருங்கள், அந்த பென்சில் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன். அந்த பென்சில் சிம்பிளை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதோட நிறைய வந்துருச்சு பாருங்கள். இது எல்லாமே எடிட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மேலோட்டமாக தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் இருக்குது. வால்யூமை இப்போ நான் வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல உங்கள் வீடியோவோட சவுண்டை நீங்கள் குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறீங்கன்னா ஃபுல்லாக சவுண்டை குறைச்சிருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர். ஃபில்டர் ஒன்றும் கிடையாது, உங்கள் வீடியோவுக்கு வந்து ஷேடு கொடுக்கறது. உங்களுக்கு பிடிச்ச ஷேடில் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 4-5 ஷேடு வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் உங்கள் வீடியோவுக்கு வந்து பிரைட்னஸ் வச்சுக்கலாம், கான்ட்ராஸ்ட் வச்சுக்கலாம். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்கும். இது மாதிரி மேலே ஏற்றினீங்கன்னா பிரைட்னஸ் அதிகமாக வரும், கம்மியாக வரும், கான்ட்ராஸ்ட் அதிகமாக வரும், கம்மியாக வச்சுக்கலாம். உங்கள் வீடியோவை நல்லா ஷார்ப் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஆப்ஷன்லாம் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. உங்கள் வீடியோவை எந்த அளவுக்கு வேணாலும் ஸ்பீடில் வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு ஸ்பீடில் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வீடியோவோட டைம் குறையும். எந்த அளவுக்கு ஸ்பீடு வந்து கம்மியாகுதோ வீடியோட டைம் வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்ட். எஃபெக்டும் அதே மாதிரி தான், உங்கள் வீடியோவுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும், எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். மாதிரி 4-5 எஃபெக்ட் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இது மாதிரி எந்த எஃபெக்ட்டுமே எனக்கு வேணாம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோ எஃபெக்ட்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பழைய வீடியோவே வந்துடும். இப்போ வந்துருக்கு பார்த்தீங்களா, நோ எஃபெக்ட்னு, அதை கொடுத்தாக்கா பழைய வீடியோவே வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஸ்மூத்தனர். அதுவுமே வந்து ஒரு வீடியோவுக்கு வந்து பிரைட்னஸ் கொடுக்குற மாதிரி தான். நீங்கள் வந்து மேலே ஏற்றுனீங்கன்னா நல்லா பிரைட்டாக அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீடியோ. அதே மாதிரி கீழே இறக்குனீங்கன்னா அந்த பிரைட்னஸ் அப்படியே கம்மியாகிற மாதிரி இருக்கும். பிரைட்னிங் கொடுக்குற மாதிரி தான் அந்த ஆப்ஷனும். நெக்ஸ்ட்டு வந்து பேன் அண்ட் ஜூம். அதில் நோ எஃபெக்ட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த கஸ்டம் மோஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும் ஸ்டார்ட் பொசிஷனாக இல்லை எண்டு பொசிஷனான்னு கேட்கும். இதில் நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்டார்ட் பொசிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஜூம் பண்ணி காமிச்சிக்கலாம். எனக்கு வந்து இந்த இப்போ வந்து அந்த ரோல் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரை ஃப்ரூட் ரோல், அந்த நட்ஸ் ரோல் இருக்குல்ல, அந்த ரோல் மட்டும்தான் எனக்கு தெரியணும், எழுத்துலாம் தெரிய வேணாம்னா அந்த ரோலை மட்டும் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி அந்த ரோலை மட்டும் நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணக்குள்ளே அந்த ரோல் மட்டும்தான் தெரியும். ஜூம் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ராப். க்ராப் எல்லாருக்குமே தெரியும், எப்படி வேணால் உங்கள் வீடியோ வந்து நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட். ரொட்டேட்டும் எல்லாருக்கும் தெரியும்,
நம்ம வீடியோ வந்து எப்படி வேணால் நம்ம திருப்பிக்கலாம். அதான் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்பு. அது அப்படியே வீடியோ தலைகீழாக தெரிகிற மாதிரி, அந்த எழுத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா தலைகீழாக தெரிகிற மாதிரி இருக்கும், அதான் ஃப்ளிப்பு. நெக்ஸ்ட்டு வந்து டூப்ளிகேட். டூப்ளிகேட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ மாதிரியே இன்னொரு வீடியோ உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது, இதே மாதிரியே இன்னொரு வீடியோ வந்துருச்சு பாருங்கள், அதான் வந்து டூப்ளிகேட். இந்த டூப்ளிகேட் நீங்கள் வச்சுக்கிறதா தேவைப்பட்டுச்சுன்னா வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த டூப்ளிகேட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் பாருங்கள் கீழே அந்த டிலீட் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த டிலீட் சிம்பிளை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது டிலீட் ஆகிடும். இப்போ எனக்கு இந்த வீடியோ வேணாம் டூப்ளிகேட்டு, அதனால் வந்து அதை நான் டிலீட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லாக்கில் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. அதுக்கும் பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிவர்ஸ். ரிவர்ஸ் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரிவர்ஸை வந்து நான் டச் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ரிவர்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதோட ஓகே கொடுக்க சொல்லும். நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா, அப்படியே தலைக்கி தான் வந்துடும். இது வந்து ஸ்லோவாக ஏறும், 1%, 2%னு, அதனால் நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா உங்கள் வீடியோவை நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் இருக்குது கீழே. ஸோ இந்த கீழே இருக்கிற ஆப்ஷன் எல்லாம் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன், வீடியோக்கு எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இந்த டாப்பில் பாருங்கள் ஒரு கட்டம் மாதிரி போட்டு இந்த மியூசிக் சிம்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருக்கிற சிம்பிள், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளூ கலரில் காமிக்கிறது பாருங்கள், இப்படி வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு மியூசிக் சிம்பிள் இருக்கு இல்லையா தேர்டாக, அந்த மியூசிக் சிம்பிளை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே வாய்ஸ் ஓவர்னு இருக்குது இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் ஓவர் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி தான் வரும். அந்த சைடில் ரெட் கலர் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அந்த ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணதோட இது மாதிரி கேட்கும், ஃபஸ்ட் ஆடியோ ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் நீங்கள் பேசுகிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டே வரும், அந்த வயலட் கலரில் ரெக்கார்ட் ஆகிட்டே வருது பாருங்கள். இப்போ ரெக்கார்ட் ஆகி முடிஞ்சிருச்சு இல்லையா, முடிஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி கேட்கும், நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணது சேவ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டிஸ்கார்டு அதை வந்து அழிச்சிக்கலாம், ரீப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், ரீடேக் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இருக்கும். இப்படி தான் வந்து உங்கள் வீடியோவுக்கு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது என்னத்துக்கு அப்படின்னா இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது நம்ம ஃபோட்டோ லைக் லைக்கு இது மாதிரிலாம் நம்ம வந்து போடணும்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஃபோட்டோ ஆட் பண்ணணுன்னா அந்த சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணோம் இல்லையா வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு, அந்த சிம்பிளுக்கு கீழே உள்ள சிம்பிள் நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ அதை நான் கிளிக் பண்ணதோட ப்ளூ கலரில் தெரியுது பாருங்கள். இப்போ அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கேலரி போகும், கேலரியில் ஏதாவது ஃபோட்டோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஃபோட்டோவாவது நீங்கள் வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணணுன்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் ஸ்மைலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்மைலி செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி லைக்லாம் லைக் போடுறதுலாம் இருக்கும். அந்த லைக்கை வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதோட ப்ளஸ் சிம்பிளும் கூடவே வரும், அந்த ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோவில் லைக் வந்து வந்துடும். இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் அந்த லைக் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, லைக் வந்துருச்சு. இது மாதிரி தான் வீடியோவில் வந்து லைக்லாம் கொடுக்கறது சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு ஃபோட்டோவும் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். அதே ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கேலரி போயிட்டு இந்த மீன் இருக்கு இல்லையா, மீன் பொறிச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஃபோட்டோ வந்து நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த ப்ளஸ் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீடியோவில் அந்த ஃபோட்டோ வந்துடும். நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம், எந்த சைஸில் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் இப்படி அந்த ஃபோட்டோ டச் பண்ணிங்கனாலே இது மாதிரி ஆப்ஷன் வரும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது மாதிரி தான் எடிட் பண்ணணும். இப்போ எப்படி சேவ் பண்ணணும்னா இப்போ இந்த ரைட் சைடில் டாப்பில் ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுதான் சேவ் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன். அதை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள்,
ப்ளூ கலரில் காமிச்சிச்சா இப்போ வந்து இது மாதிரி கேட்கும். அதில் சேவ் டு கேலரி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹெச்டி 720p தான் இருக்குது, அதையே கொடுத்துருங்க. ப்ரொடியூஸ் அப்படிங்கிறது கேட்குது இல்லையா, அந்த ப்ரொடியூஸுங்கிறத கொடுத்துருங்க. 360 வைக்க வேணாம், ST 360 வச்சிங்கன்னா வீடியோ கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து ப்ரொடியூஸ் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ வந்து இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் எடிட் பண்ண வீடியோ டவுன்லோட் ஆகிடும். இது மாதிரி தான், இது மாதிரி நீங்கள் டவுன்லோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ சின்ன வீடியோனால ஒரு 25 செகண்ட் வீடியோனால சீக்கிரம் டவுன்லோட் ஆகுது. நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோ உங்கள் டைம் இருக்குதோ அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கோ டவுன்லோட் ஆகுறதுக்கு. இப்போ கம்ப்ளீட்னு வந்துருச்சு இல்லையா, உங்கள் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுப்போ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து உங்கள் வீடியோவை எடிட் பண்ணணும்.